மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை 100 வார்டுகளும் அதே போல மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த நகராட்சிகள் 3 நகராட்சிகள் இருக்கிறது. அதே போல அதில் வந்து 78 வார்டுகளும் மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய பேரூராட்சிகளை பொறுத்தவரை 144 வார்டுகள். இதற்கான தேர்தல் வந்து நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று வந்து வாக்கு எண்ணிக்கை ஆனது இன்று காலை வந்து 8 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இதற்காக மதுரை மாநகரம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களை பொறுத்தவரை மதுரையில் வந்து 4 மாநகராட்சிக்காக 4 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் மதுரை மாநகரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நகராட்சியை பொறுத்தவரை தலா 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களும் அதே போல பேரூராட்சிக்கு 2 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் என மொத்தம் 9 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் மதுரை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையங்கள் அனைத்திலும் வந்து இரவு முதலே 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வெளியாகவும் உட்புறமாகவும் அதே போல வாக்கு இயந்திரங்கள் பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த இடங்களிலும் கூடுதலான போலீஸ் வந்து பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மதுரை மாவட்டம் முழுவதும் 3500 மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. தற்போது வந்து மதுரை மாநகராட்சிக்கான வாக்கு எண்ணிக்கை மையத்தில் நாம் தற்போது இருக்கிறோம். பாத்திமா கல்லூரி அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருக்கிறோம். இங்கு வந்து ஒவ்வொரு முகவர்களும் அரசியல் கட்சி முகவர்கள் அங்கீகார அட்டைகள் பெற்ற அந்த முகவர்கள் தங்களுடைய ஆதார அட்டை காண்பித்த பிறகு அவர்கள் வேறு எந்த பொருட்களையும் எடுத்து செல்லக்கூடாது. அங்கீகார அட்டை மற்றும் பேனா போன்ற உள்ளிட்ட பொருட்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. செல்போன் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அதே போல செய்தியாளர்கள் கூட உள்ளே வந்து நாம் வந்து செல்போன் எடுத்து செல்ல முடியாது அந்த அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள்ளாக பார்க்கும் பொழுது 12 அறைகள் வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்காக வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து 104 மேஜைகள் வந்து வாக்கு எண்ணிக்கைக்காக செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை ஒவ்வொரு வார்டிலும் வந்து 8 சுற்றுகள் நடைபெறும். அந்த 8 சுற்றுகளுக்கு அந்த முடிவு அதுக்குள்ளாக அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து நிறைவு பெறுவதாகவும் இங்கே இருக்க தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்ற நடைமுறை தான் நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளிலும் நடைபெறும் என்பதையும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக 561 மேற்பார்வையாளர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை பணியை வந்து மேற்பார்வையிட 561 மேற்பார்வையாளர்கள் வந்து உள்ளே வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் 72 நுண்பார்வையாளர்கள் அதை கண்காணிப்பு வாக்கு எண்ணிக்கை எந்த அளவுக்கு நடக்கிறது அதில் எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதா என்ற விவரங்களை எல்லாம் கண்காணிக்கப்பதற்காக 72 நுண்பார்வையாளர்களும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வந்து இருப்பார்கள். இது மட்டுமல்லாமல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அனைத்து இடங்களும் வந்து கேமரா மூலம் அனைத்துமே பதிவு செய்யப்படும். இது மட்டுமல்லாமல் வாக்கு எண்ணிக்கை அறைகள் அது வாக்கு பெட்டிகள் வந்து பாதுகாக்க வைக்கக்கூடிய அந்த அறைகள் அனைத்துமே வந்து சிசிடிவி மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும். வெளிநபர்கள் யாரும் உள்ளே வருகிறார்கள் என்றால் அதற்கான அவர்களை வந்து அவர்களிடமிருந்து அந்த சிசிடிவி மூலம் கண்காணித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே வெளிப்பகுதியிலே அதிக அளவில் காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக வெளிநபர்கள் யாரும் உள்ளே வர முடியாத அளவிற்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது. மேலும் இந்த 8 மணி அளவில் தொடங்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை பணியானது 10 மணி அளவில் ஒரு முன்னணி நிலவரங்கள் தெரிய வரும் என்றும் தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் நடந்து முடிந்துள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 1 மாநகராட்சி 3 நகராட்சி 17 பேரூராட்சிகளுக்கு தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தது. இந்த வாக்குப்பதிவு மையங்களில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது இருக்கின்ற இந்த பகுதி திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட வாக்கு எண்ணும் வாக்குப்பதிவு மையங்களில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் சங்கர் நகர் நாரணமாபுரம் பேரூராட்சியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அரசு பொறியியல் கல்லூரி இந்த பகுதியில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்டோர் ரூம் பாதுகாப்பு அறைக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக 4 நுழைவாயில்கள் உள்ளது இந்த கல்லூரிக்கு. அந்த 4 நுழைவாயில்களிலும் ஒரு உதவி ஆணையர் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அதற்கு அடுத்த கட்டமாக வெளிப்புறமாக உள்ள நுழைவாயில்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியின மொத்தத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பானது இந்த அரசு பொறியியல் கல்லூரிக்கு போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று 24 மணி நேரம் சிசிடிவி கேமராக்கள் மூலமும் கண்காணிப்பு பணி என்பதும் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் இன்று காலை சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணும் பணியானது துவங்க இருக்கிறது. இதற்காக தற்பொழுது இன்று அதிகாலை சரியாக 6 மணி முதல் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடக்கூடிய பணியாளர்கள் மட்டுமே தற்பொழுது அவருடைய அடையாள அட்டை காண்பிக்கப்பட்டு எந்தவித பொருளும் அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்களாக அறிவிக்கப்பட்டுள்ள மொபைல் போன் மற்றும் மின்சாதன பொருட்கள் உள்ளிட்ட எந்த பொருட்களும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அடையாள அட்டையுடன் அவர்கள் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த
அந்த வகையில் வரக்கூடிய பணியாளர்கள் அனைத்தும் சரி நீண்ட சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இங்கு வரக்கூடிய பணியாளர்கள், முகவர்கள், வேட்பாளர்கள் அனைவருமே மூன்று கட்ட சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்திற்கு முன்பாக உள்ள அதாவது திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய பாதையிலேயே தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கு அடையாள அட்டை காண்பிக்கப்பட்டு வேறு தடை செய்யப்பட்ட பொருட்கள் யாரும் கொண்டுள்ளார் என்பதை சோதனை செய்த பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் கட்டமாக அரசு பொறியியல் கல்லூரிய நுழைவாயிலும் மீண்டும் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அடையாள அட்டை காண்பிக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். சரியாக 7 மணிக்கு இதற்கு அடுத்த கட்டமாக வேட்பாளர்களும் முகவர்களும் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கும் அடையாள அட்டை கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும். தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் கொண்டுவரக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் ஆனது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணும் பணியானது துவங்க இருக்கிறது. முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட தபால் வாக்குகளானது படிவங்களானது வழங்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சி பகுதிகளில். அந்த தபால் வாக்குகள் முதற்கட்டமாக எண்ணப்படும். அதன் தொடர்ச்சியாக 8:15 மற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒவ்வொன்றாக எண்ணப்படும். இந்த அரசு பொறியியல் கல்லூரியை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்கள் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி டவுன், தச்சநல்லூர், மேலப்பாளையம் உள்ளிட்ட 4 மண்டலங்களுக்கும் தனித்தனியாக வாக்கு எண்ணும் மையங்கள் ஆனது இருக்கின்றன. இந்த 4 மண்டலங்களையும் தனித்தனியாக 12 மேஜைகள் போடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 14 சுற்றுகளுக்கும் மேலாக எண்ணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் ஒவ்வொரு வார்டுகளுக்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 8:30 முதற்கட்ட தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பாதுகாப்பை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் தலைமையில் 2 துணை ஆணையாளர்கள் அது மட்டுமின்றி உதவி ஆணையர்கள் என கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த அடுக்கு அதாவது அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் திருநெல்வேலி மாநகர பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம் என பெட்ரோல் வாகனங்களும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. இவ்வாறாக வாக்கு எண்ணும் பணிக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் திருநெல்வேலி மாவட்டமானது தற்பொழுது இருக்கின்றது. இதே போன்றுதான் மாவட்டத்தின் மற்ற 4 வாக்கு எண்ணும் மையங்களிலும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணும் பணியானது துவங்க இருக்கின்றது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை சரியாக காலை 8 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் 268 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை பொறுத்தவரையில் சென்னையில் 15 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சென்னை பொறுத்தவரையில் சென்னையில் இருக்கக்கூடிய 15 வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது வாக்கு எண்ணும் மையங்களுக்குள்ளாக அனுமதி சீட்டு இல்லாத யாரையும் உள்ளே நுழைவதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுக்கின்றனர். குறிப்பாக வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் காவல் அலுவலர்கள் தேர்தல் பணியில் அதாவது குறிப்பாக வாக்கு எண்ணக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களின் அடையாள அட்டையை முழுவதுமாக சரிபார்த்த பின்னரே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாது ஊடகத்தினரிடம் அடையாள அட்டையை சரிபார்த்த பின்னரே அவர்கள் வாக்கு எண்ண மையத்துக்குள்ளாக அனுமதிக்கப்படுகிறார்கள். நாம் தற்போது இருப்பது சென்னை லயோலா கல்லூரி. இந்த லயோலா கல்லூரியில் சென்னையின் தேனாம்பேட்டை மண்டலத்துக்குட்பட்ட வார்டு எண் 109 126 வரையிலான வாக்குகள் எண்ணப்படவிருக்கின்றன. சரியாக காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கவிருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதற்கு பிறகு 8:30 மேலாக இவிஎம் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். ஒவ்வொரு வார்டு வாரியாக வாக்குகள் எண்ணப்பட்ட உடனேயே உடனடியாக முடிவுகளை அறிவிக்கும்படி ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் இடத்தில் நடைபெறக்கூடிய அந்த வாக்கு எண்ணும் பணி, மேலும் முடிவுகள் அறிவிக்கக்கூடிய பணி போன்றவற்றை வெளியில் இருக்கக்கூடிய ஊடகத்தின் அறிந்து கொள்வதற்கு ஒலிபெருக்கி வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது உள்ளே செல்லக்கூடிய யாரும் செல்போன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாநில தேர்தல் ஆணையம் இது குறித்து தெளிவான வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருந்த நிலையில் இங்கு வரக்கூடிய வேட்பாளர் முகவர்களிடமும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறார்கள். செல்போன் எடுத்துக்கொண்டு யாரும் வாக்கு எண்ணும் பணி நடைபெறக்கூடிய அந்த இடத்துக்குள் யாரும் செல்லக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 8 மணிக்கு தொடங்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த மண்டலத்தை பொறுத்தவரையில் 109 முதல் 126 வார்டு வரையிலான வாக்குகள் எண்ணப்படவிருக்கின்றன. எனவே ஒவ்வொரு சுற்றுக்கும் 3 சுற்றாக இந்த வாக்குகள் எண்ணப்படவிருக்கிறது. ஒவ்வொரு வார்டுக்கும் 14 மேஜைகள் போடப்பட்டிருக்கின்றன. 14 மேஜைகளிலும் வேட்பாளர் முகவர்கள், தலைமை முகவர்கள் இருப்பார்கள். அவர்கள் முன்னிலைதான் வாக்குகள் எண்ணப்படவிருக்கிறது. முதலாவதாக தபால் வாக்கு அடங்கிய பெட்டியை கொண்டு வந்த பிறகு அந்த பெட்டியை வேட்பாளர் முகவர்கள் முன்னிலை பிரித்து அதில் இருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணப்படும். அதன் தொடர்ச்சியாக இவிஎம் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். இங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மையத்தில் எந்த ஒரு அசம்பாவித நிகழ்வும் ஏற்படவிடாமல் இருப்பதற்காக கூடுதலான காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதவாறு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஏற்கனவே 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தாலும் கூடுதல் எண்ணிக்கையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.